ஹாய் கைஸ் வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி என்ன பார்க்கலாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம்ஐஏ அப்படின்னு சொல்லி லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இன்றைக்கி புதுசாக அந்த வீடியோவை பற்றி ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க் பர்மிட் எப்படி அப்ளை பண்ண முடியும் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து நம்மளை ஒரு பாடாக படுத்திருச்சு எல்லாருக்கும் தெரியும் ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் புது வருஷம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் பார்ப்போம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரியா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் எல்லமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ எல்லாமே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லேபர் எல்லாமே யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமையை வந்து அப்ளை பண்ணுறது வந்து எம்ப்ளாயர் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு யாரும் வந்து எல்லாமையை வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகே இந்த எல்லாமையை அப்ளை பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சரியா அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபார் என் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க நீங்கள் வந்து கனடாக்கு ஜாப்பு ட்ரை பண்ணுறீங்க போது கனடா ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சில ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது நான் கேள்விக்கே சொல்லியிருந்தேன் இந்த கெனட ஜாப் போர்ட்டல்ஸ் வழியாக நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாப் அப்ளை பண்ணி நம்ம கெனடியின் எம்ப்ளாயரை நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க இன்டர்வியூ எடுத்து நீங்கள் அது மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அது மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஓகே நம்ம எம்ப்ளாயர் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க ஸோ ஜாப் ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சதுக்கு பிறகு என்ன ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லமையே இந்த எல்லமையை வந்து எம்ப்ளாயர் வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடனே அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு ஜாப் ஆஃபர் லிட்டர் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாப்பை வந்து லோக்கலில் ஆட் போடுவாங்க ஆட் போடுவாங்க இண்டீட்லேயோ இல்லை ஜாப் பேங்க்லேயோ எதுலேயோ ஒன்று ஆட் போடுவாங்க இல்லை நியூஸ் பேப்பர்லேயே எதுலேயோ ஒரு ஆடை போட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட்டி டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த எல்லாமையை வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும் அதாவது எனக்கு வந்து இங்கே ஆள் கிடைக்கல நான் அதனால் வந்து நான் வேறு ஆள் ஃபாரின் ஒர்க்கர்லேருந்து எடுக்கிறேன் இந்த ப்ரொஃபஷன்ஸ்க்கே அப்படின்னு சொல்லி வந்து ஆள் எடுப்பாங்க ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஆடை போஸ்ட் பண்ணுறது அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இழுத்துடும் ஸோ ப்ராபிளி பார்த்திங்கன்னா இந்த எல்லமையை வந்து உங்களுக்கு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துரும் இப்போ சில பேர் வந்து எல்லமையை உடனே கிடச்சிரும் பதினஞ்சு நாளில் கிடச்சிரும் இருபது நாளில் கிடச்சிரும் ஒரு மாதத்தில் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க அதை நம்பவே நம்பாதீங்க அது பண்ணவே முடியாது ஏன்னா இதோட ப்ராபபிளி இதோடய டைம் வந்து ரெண்டுலேருந்து மூணு மாதம் கண்டிப்பாக இழுத்துரும் டைம் கண்டிப்பாக எடுக்கும் சரி இது வந்து கனடாவோட சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது அவங்க அதை செஞ்சு தான் ஆகணும் ஸோ அது நம்ம வந்து பிரேக் பண்ணி ஸ்கிப் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாது இதுதான் ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் சரியா இந்த எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிப்ளை வந்து கிடச்சிருச்சு எம்ப்ளாயர் வந்து அதை அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு அதை அனுப்புவாங்க அந்த காப்பியை ஸோ அந்த ஜாப் ஆஃபர் லெட்டர் இந்த எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஒர்க் பர்மிட் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் இந்த ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் அதோட ஒர்க் பர்மிட்டோட ப்ராசஸ் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பத்தஞ்சு நாள் எடுக்கும் மேக்ஸிமம் நைன்டி டேஸ் எடுக்கும் நைன்டி டேஸ் டைம் இருக்கும் ஓ ஸோ நைன்டி டேஸ்ங்கும்போது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகிடும் ஸோ மேக்சிமம் அது வந்து சில பேருக்கு நாற்பத்தஞ்சி நாளில் கிடச்சிரும் சில பேருக்கு ஐம்பது நாள் அறுபது நாள் எடுக்கலாம் அது வந்து அவங்களுடைய இதை பொறுத்து இருக்குது சரியா யார் விசா ஆஃபீஸரோ அதை பொறுத்து இருக்குது ஸோ அது வந்து நம்ம வந்து எந்த ஒரு கேரண்டியும் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ப்ராப்பபிளே வந்து ஒரு நைன்டி டேஸ் மேக்ஸிமம் இழுத்துடும் அது ஓகே இப்படி தான் வந்து இது வந்து ஒர்க் பர்மிட் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த எல்எம்ஐஏ வந்து இப்படி தான் வந்து இதுதான் ப்ராசஸ் சோ நிறைய பேருக்கு தெரியல இந்த எல்லமைய வந்து சில பேர் என்கிட்ட சொல்றாங்க சார் எனக்கு வந்து எல்லாமே உடனே வந்து எனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க ஏஜென்சி சொல்றாங்க மூணு லட்ச ரூபாய் கேக்குறாங்க நாலு லட்ச ரூபா கேக்குறாங்கன்னு சொல்றாங்க ஸோ பார்த்து வந்து அவங்க மூணு லட்சம் கேட்குறாங்க நாலு லட்சம் கேட்குறாங்கன்றது விஷயம் இல்லை பட் அந்த எல்லாமேங்கிறதுக்கு சில ப்ராப் ப்ராசஸ் இருக்குது அது வந்து எம்ப்ளாயர் வந்து அப்ளை பண்ணி அதுக்கான ரெண்டு மூணு மாதம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் உடனே கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதை ரீசெக் பண்ணிக்கங்க அது ஃபேக்காக இருக்கா இல்லை உண்மையிலே அது கரெக்டான லெட்டர் தானா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியா ரெண்டு லட்சம் கேட்குறாங்க மூணு லட்சம் கேட்குறாங்கலாம் யோ கொஞ்சம் யோசிங்க அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஜென்வினாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அதுக்காக எல்லாருமே அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது நம்மளால் சொல்ல முடியாது ஓகே ஆனால் மேக்ஸிமம் கொஞ்சம் ஜென்வினாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் நான் இங்கே காசு கொடுத்து ஏமாந்துட்டேன்றாங்க இங்கே வந்து நான் இவ்வளோ கொடுத்து ஏமாந்துட்டேன் இங்கே நாற்பதாயிரம் கொடுத்து ஏமாந்துட்டேன் இங்கே வந்து எழுபதாயிரம் கொடுத்து ஏமாந்துட்டேன் இங்கே வந்து ரெண்டு லட்சரூவா கொடுத்து ஏமாந்துட்டேங்கிறாங்க ஸோ கொஞ்சம் யோசிச்சு எதாக இருந்தால் செய்யுங்க ஸோ நீங்கள் ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜாப் போர்ட்டல்ஸ் வழியாக தான் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும் வேறு வந்து ஆப்ஷனும் கிடையாது சில சில பேர் வந்து பிஆருக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படிங்குறத ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே இல்லை நான் எலிஜிபிள் இல்லை நான் வந்து மேபி நான் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் இல்லை நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன்னா நீங்கள் ஜாப் போட்டுற சொல்லிய ஜாப் ட்ரை பண்ணுங்கள் அது மூலிமா ஜாப் ட்ரை பண்ணி அது மூலிமா தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி நீங்கள் வர முடியும் ஓகே இப்போ சில எல்லமையை வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ சில பேர் சொல்லலாம் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கரு கேர் கீவர்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து லோவர் ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸு அப்புறம் ஹையர் ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸ் ஸோ இவங்களாம் வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து இது இந்த பேஸ்டு இந்த கேட்டகரிஸ் பொசிஷன்ஸில் வந்து இது வரும் ஓகே ஸோ அதுதான் இது இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வர எல்லாமையே ஐ வில் வெரி பேஸ்ட் ஆன் தி கேட்டகரிஸ் ஆஃப் தி பொசிஷன்ஸ் பீங் ஆஃபர்ட் ஆஸ் ஃபாலோஸ் இந்த ரூல்ஸ் தான் இது அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் லைவ் இன் கேரகிவர்ஸ் அண்ட் லோவர் ஸ்கில்டு ஆக்கியபேஷன்ஸ் ஹை ஸ்கில்டு ஆக்கியூபேஷன்ஸ் ஸோ இந்த வழியாக வந்து நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ ஒரு எல்லாமே வந்து ஒரு இஷ்யூ பண்ணி ஒரு இஷ்யூ பண்ணிட்டாங்க ஒரு எல்லமையை இஷ்யூ பண்ணிட்டாங்க ஒரு எம்ப்ளாயருக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்லமையோட வேல்யூட் வந்து சிக்ஸ் மந்த் இருக்கும் அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பர்மிட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படி பண்ண முடியலை அந்த சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த எல்லாமே வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் அப்போ வந்து திரும்பவும் எம்ப்ளாயர் வந்து திரும்பவும் வந்து பேமெண்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி தான் அந்த வந்து எல்லாமே எடுப்பாங்க இந்த எல்லாமேக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் வந்துடும் ஸோ இதை வந்து எம்ப்ளாயர் வந்து பே பண்ணி தான் வந்து எல்லாமே எடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸ் இந்த எல்லமையோட ப்ரொசீஜர்ஸ் இதுதான் ஓகே ஸோ நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் எல்லாமேங்கிறது ஒரு எம்ப்ளாயரை மட்டும்தான் அவங்களால் மட்டும்தான் இந்த எல்லமையை உங்களுக்கு கொடுக்க முடியும் வேறு எந்த யாராலையும் உங்களால் எல்லமையை கொடுக்க முடியாது எல்லமையை கொடுக்கறதுக்கான ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயர்ஸ் கெனடியன் எம்ப்ளாயர்ஸ் அவங்க தான் வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு எம்ப்ளாயர் வந்து கரெக்டாக அதை தான் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணி சப்மிட் பண்ணி தான் வந்து எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இந்த வழியாக மட்டும்தான் பண்ண முடியும் சரியா நம்ம அடுத்த வீடியோவில் இது இன்னொரு கண்டென்ட்டோட பார்க்குறேன் கண்டிப்பாக அடுத்த கண்டென்ட்டில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட போடுறேன் சரியா ஸோ நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஷேர்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க அதுக்கெலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்